வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற யூகே டியூட்டோரியல் சேனலுக்கு புதிதாக வர்றவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம சிம்பிளை வந்து மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இங்கே கோழி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி, அதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த சிம்பிள்ஸுன்றது வந்து ஹைலைட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும். அதில் வந்து ஒரு நேம் காப்பி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது முடித்த உடனே ப்ரெஷ்ஷூட் எடுத்துட்டு லைன் போட்டிங்கன்னா அது முடி கிளிக் பண்ணிடணும். அதை நம்ம அதை கோழி இருக்கலையே அதை ட்ராக் பண்ணி வெளியே கொண்டு வரலாம். கொண்டு வந்து நீங்கள் எத்தனை வாட்டி எடுத்தாலும் அந்த டூப்ளிகேட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆப்ஷன் நிறைய உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் பண்ண தேவையில்லை. அதை எடுத்து எடுத்து கிளியே எப்படியே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த வந்து சிம்பிளாக க்ரியேட் ஆகி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி இந்த கண்ட்ரோல் டிஸ்ட்ரோலாம் போடணும், அப்படியே டேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அதை ஃப்ரெஷ்ஷாகவும் க்ரியேட் பண்ணலாம். பெயிண்ட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு டேபிள் வரும். இப்போ ஓகே கொடுத்துறீங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் அந்த ப்ரெஷ்ஷை எடுக்கிறீங்க, எடுத்து ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணி வரைஞ்சிங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கோழியாக தான் வரும். நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்களோ அதுதான் அப்படியே வரும். ஸோ இது ஒரு மெத்தட். இது இப்போ வந்து சிம்பிள்ஸ் பார்த்தீங்க, அந்த ப்ரெஷ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற பார்த்தீங்களா. இது வந்து கஸ்டமைஸ்டு ப்ரைஸ். அது இந்த ப்ரெஷ் வந்து கஸ்டமைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு இது கோழிங்க இல்லை, நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். ஒரு பாக்ஸு, ஒரு லைனு, க்ரியேட்டிவாக எதாவது பண்ணி ஒரு பார்டருக்காக ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா லைன்ஸ் பார்டர் மாதிரி வரும். அதே டூப்ளிகேட் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் தனியாக ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். இது ஒரு மெத்தட். இது வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதுசாக வர்றவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லைன் எடுக்கிறீங்க, லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளை கிளிக் பண்ணாலே போகிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். ஓகே, இதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பண்ணும்போது உங்களுக்கே சில ஐடியாஸ்லாம் வரும். இது வந்து ஒவ்வொரு ரெண்டு பாடி சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள். வேறு வேறு டிசைன்ஸில் எதாவது பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலில் இல்லஸ்ட்ரேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் லோகோ டிசைனிங் போன்ற அனைத்து விதமான டிசைனிங் உருகளுக்கும் வாய்ப்பு இருக்குது, நாங்களும் சொல்லித்தர்றோம். உங்களுக்கு டிசைனிங் ஒர்க்கில் ஆர்வம் இருந்தால் எங்கள் ஜிமெயில் மற்றும் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.